சவுக்கு சங்கருடைய அந்த சிறை தண்டனை, அதற்கு வந்து நீங்கள் வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறீங்க வருகிற சனிக்கிழமை. இதுக்கு பின்னாடி வந்து நீதிமன்றம் மட்டும் இல்லை, இந்த திமுக அரசினுடைய சூழ்ச்சியும் இதில் இருக்குன்னு அம்பலமாக தெரிவிக்கிறாங்க. அரசு தரப்பு ஒருத்தர் வருவார் பேசுவார் என்ற தகவலை சவுக்கு சங்கரி ஏற்கனவே சொல்லலை. இன்னைக்கு நான் இந்த போராட்டத்தை நடத்துகிறேன்னு சொன்னால் இந்த போராட்டத்தை நடத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அத்தனை திமுக சேர்ந்தோம் அவங்க மூலிமா இவங்க மூலிமா தொடர்பு கொண்டு இதை நடத்தாதீங்க, நீங்கள் எப்படி சவுக்கு சங்கர் போராட்டம் நடத்தலாம், ஃபோனில் தொடர்பு கொண்டு பண்ணாதீங்கன்றாங்க திமுக. ஆமாம், நீங்கள் வந்து வேறு கட்சிக்கு ஆதரிக்காதீங்க ரஹீம், நீங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரிங்கன்னு சொன்னது எனக்கு சவுக்கு சங்கர் தான். நீதிமன்றத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா ஒரு அரசோ இல்லை ஒரு கட்சியோ? இதுக்கே இவ்வளோ எதிர்ப்புகள் வருதுன்னா திமுக தரப்புலேருந்து, அப்போது இந்த தண்டனை வழங்குற விஷயத்தில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் விமர்சனம் பண்ணுறாங்கன்றது அந்த ஒரு காரணத்துக்காகவே இவரை பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு திமுக வந்துருமா? இது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது சரியா? இதே நீதித்துறைக்கு திமுக அரசு இல்லை அவருக்கு கொடுக்காதீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் தரப்பில் ஒரு லெட்டர் போயிருந்தால் தண்டனை கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த அரசு பத்திரிகையாளர்களை எப்படி பார்க்குதுன்னு பார்க்குறீங்க? ஏதோ திருட்டு வழக்கில் வந்து ஒரு அக்கீஸ்ட்டை வந்து தூக்கிட்டு வந்து யாருன்னு சொல்லாமல் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகுதுன்னு சொன்னால் அப்போ இது திமுகவினுடைய தலையீடு இல்லாமல் என்ன நடக்கும்? இதெல்லாம் நம்ம வந்து உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி வட மாநிலங்களில் பார்ப்போம், அரசு விமர்சிச்சா பத்திரிகையாளர் கொலை பண்ணுறது. அரசு எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அது அரசுக்கு ஒத்து ஊதுகிற ஊடகமாக இருக்கட்டும், ஒத்து ஊதுகிற எழுத்தாளர்கள் இருக்கட்டும், ஒத்து ஊதுகிற முற்போக்கு சிந்தனை இருக்கட்டும், அவங்கள மட்டும் நம்ம வச்சுக்கணும். மற்றவங்கள்லாம் யார் விமர்சனம் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் நமக்கெல்லாம் தேவையில்லை. பாஜகவோட மனநிலை தானே, நீங்க எதனா பண்ணா பிஜேபி வந்துடும். இப்படி நம்மளை போன்ற சிறுபான்மை மக்களையும் துரோகி நீயே எங்களை இப்படி கொடுமைப்படுத்தும் போது எங்களை எதிரியே மேலும் சொல்லி ஒரு மனநிலைக்கு போயிட்டுனா அப்போ இதே திமுக மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கும். பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதுக்கு டிஃபெண்ட் பண்ணவே இல்லை. கேட்டா என்ன சொல்றாங்க, ஆர்எஸ்எஸ் பேசுனது அதனுடைய கொள்கை தானே, ஏன் நீங்க நடுங்கிறீங்க? ஒரு கொள்கை இருக்கு இல்லையா உங்களுக்கு? அந்த வாகனத்துக்கு மேல செருப்பு டிஃபெண்ட் பண்ணல. நீதிமன்றத்தை மேற்கோள் காட்டி என்ன பண்றாங்க சொன்னா, இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தை வந்து யாருமே வெளியிடாதீங்க. சவுக்கு சங்கரம் வந்து அவர் பண்ண தவறுகள் எல்லாம் இது இந்த கள்ளக்குறிச்சி மேட்டரில் பேசினது, அப்புறம் வந்து அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சைடில் பேசினது, இன்னும் பல அவருடைய குடும்ப ரீதியாக நடந்த விஷயங்களெல்லாம் பேசுங்கன்னு சொல்லி இதே திமுக சார்பில் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கெல்லாம் ஒரு சர்க்குலர், அதை எழுதப்படாத ஒரு வாய்மொழி இது வந்து பண்ணுறாங்களா? இப்போ வணக்கம் வாழ்த்துக்கள். சவுக்கு சங்கருடைய அந்த சிறை தண்டனை, அதற்கு வந்து நீங்கள் வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறீங்க வருகிற சனிக்கிழமை. இது போராட்டம் பண்ணணும், இதை கண்டித்து இந்த சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி அப்படின்ற எப்படி தோணுச்சு? இதுக்கு காவல்துறைகிட்ட போய் நீங்கள் பெர்மிஷன் கேட்கும்போது அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? இப்போ சவுக்கு சங்கர் வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்துக்காக அவர் சிறைக்கு போல, அவர் தண்டனையும் ஆகலை. அவர் வந்து ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய நலனுக்காக தான் இந்த கோரிக்கையில் உறுதியாக இருந்தார். கடைசியில் இருந்து அதை தண்டனை வாங்கிட்டு நீங்கள் சிறைக்கு போயிருக்காங்கன்னா, நாமளே வந்து அதை பற்றி பொது தளத்தில் மக்கள் மத்தியில் கொண்டு போகலைன்னு சொன்னால் இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு இல்லை. நாளைக்கு இதனால் எத்தனை பேர் வேணும் இது போல் நிறைய பேர் பாதிக்கப்படலாம், அதில் இன்க்ளூடிங் மீ, நான் கூட பாதிக்கப்படலாம், நீங்களும் பாதிக்கப்படலாம், எல்லாரும் பாதிக்கப்படலாம். இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நான் வந்து வழக்கறிஞர் புகழேந்தி நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது, அப்போ புகழேந்தி சொன்னார் சரிங்க தொடர் நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் புகழேந்தி சொன்னார். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி எடுத்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவங்களுக்கும் இந்த தகவலை அனுப்பியிருக்கேன், இதுமாரி நடத்துகிறாங்க. அதேமாரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் நாங்கள் இந்த தகவலை அனுப்பிச்சிருக்கோம். அதேமாரி வந்து மதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் வைகோ அவங்களுக்கும் இந்த தகவலை அனுப்பிச்சிருக்கோம். இன்னும் பல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும், அதேமாரி வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வெல்முருகனுக்கும் இந்த தகவல் அனுப்பினோம். அவர் என்ன சொன்னால், அன்றைக்கி வேறு ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து ஏற்கனவே எதுவும் இருக்குது வர முடியாது, ஆனால் எங்கள் மாநில நிர்வாகிகள் வந்து கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற மற்ற எல்லாருமே வந்து நீங்கள் நடத்துங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் இதை வந்து எப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நீதித்துறை வழங்கியிருக்கக்கூடிய ஒரு அநியாய தீர்ப்பை ரத்து செய்யணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். ரத்து செய்யணும், அது பெயிலு கெயிலெல்லாம் இல்லை, ரத்து செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த நாங்கள் கொண்டு போயிருக்கோம். ஏன் சொன்னால், இதுக்கு பின்னாடி வந்து நீதிமன்றம் மட்டும் இல்லை, இந்த திமுக அரசினுடைய சூழ்ச்சியும் இதில் இருக்குன்னு அம்பலமாக தெரிவிக்கிறாங்க. இப்படி ஏன் சொன்னால், நீங்கள் வந்து அந்த நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீதிபதிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய விவாதத்தில் திடீரென்னு வந்து, அதாவது நீதிமன்றத்தினுடைய
நட்பு நட்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் வந்து அரசு சார்பாக ஆஜராகிறாரு. சோமயாஜி சோமராஜி ஆஜராகிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் இந்த வழக்கை வந்து சாதாரணமாக எடுக்க முடியாது, இன்றைக்கி நீங்கள் இவரை வந்து தண்டனை கொடுக்காமல் விட்டீங்கன்னு சொன்னால் நாளைக்கு இன்னொருத்தரும் இது போல் நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அப்போ நீதிமன்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் ஏற்படும், நீதித்துறைக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவர் பேசுகிறார். பட் அதை பேசுகிறாரு, இப்படி ஒரு அரசு தரப்பு ஒருத்தர் வருவார் பேசுவார் என்ற தகவலை சவுக்கு சங்கரி ஏற்கனவே சொல்லலை. சொல்லியிருந்தார்னா இவர் அதுக்குண்டான கவுண்டர் ரெடி பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த அவருக்கு கவுண்டர் கொடுக்குற அளவுக்கு இன்னொரு வழக்கறிஞர் கூட இவர் நியமனம் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஒரு கேப் கொடுக்காமல் திடீர்னு ஒரு ஆளை வச்சு அவரை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இதை மாதிரி இவருக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. அப்போ இது வந்து தமிழக அரசினுடைய முழு செயல்பாடு இருந்தீங்களா. இனி நான் இந்த போராட்டத்தை நடத்துகிறேன்னு சொன்னால் இந்த போராட்டத்தை நடத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அத்தனை திமுக சேர்ந்தவங்க அவங்க மூலிமா இவங்க மூலிமா தொடர்பு பண்ணி இதை நடத்தாதீங்க, நீங்கள் எப்படி சவுக்கு சங்கர் போராட்டம் நடத்தலாம், அவர் வந்து கள்ளக்குறிச்சி மேட்டரில் அப்படி பண்ணார், அப்புறம் துப்பாக்கி சூட்டில் அங்கே இது பேசினார், அதெல்லாம் வந்து மேற்கோள் காட்டி எங்கிட்டே வந்து தொலைபேசியில் பேசுகிறாங்கன்னா இதில் வந்து பின்னணியில் வந்து முழுக்க முழுக்க வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டு பண்ணாதீங்கன்றாங்க திமுக. ஆமாம். அப்போது இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் இவங்க பேக் வந்து யார் இருக்காங்க சொன்னால் திமுக தான் வந்து. அப்போது நான் என்ன சொல்கிறேன், இதே திமுக ஆட்சிக்கு அமரணும்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் தேர்தலுக்கு முன்னாடி போராடினாப்புல எனக்கே வந்து ஃபோன் பண்ணி என்ன சொன்னப்பில்ல, நீங்கள் வந்து வேறு கட்சிக்கு ஆதரிக்காதீங்க ரஹீம், நீங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரிங்கன்னு சொன்னது எனக்கு சவுக்கு சங்கர் தான் புரிந்துங்களா. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சியில் நடக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை மேற்கோள் காட்டி சுற்றி உங்களை மாதிரி சமூக வலைதள ஊடகங்களில் அவர் பேசுகிறாருன்றதுக்காக இவங்க வந்து அதை கடுப்பாயிட்டு அவருக்கு எப்படியாவது வெளியே வரக்கூடாது அப்படியே வச்சு அமுக்கணும்னு பார்க்கறதெல்லாம் வந்து இது ஒரு ஒரு தவறான முன்னோட்டமாக. வழக்கறிஞர் புகழேந்தி சொல்கிறாரு இந்த தீர்ப்புக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்றாரு, நீங்கள் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் இதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்றீங்க, ஒரு நீதிமன்றத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா ஒரு அரசோ இல்லை ஒரு கட்சியோ? அதாவது நீதிமன்றத்தையும் இது பண்ண முடியாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. சொல்லுங்கள், நீதிமன்றம் வந்து என்னென்னா பெரும்பாலும் வந்து அரசு அரசு வழக்கறிஞர்கள் யாருன்னா நீ இவங்க நியமனம் பண்ணவங்க தான், யார் திமுக அரசு நியமனம் பண்ணவங்க தான். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்மந்தப்பட்ட வழக்கில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஆறு ஏழு பேரோ எட்டு பேரோ வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு போடுறாங்க. அப்போ ஜாமீன் கோரி மனு போடும்போது அதுக்கு வந்து எப்படின்னா கடுமையான எதிர்ப்பை திமுக அரசு வைக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண எதிர்ப்பு இருக்குது, சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு இருக்குது, கடுமையான எதிர்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 25 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் சிறைகளுக்கு வந்து, அதனால் எங்களுக்கு ஜாமீனாவது கொடுங்க நீங்கள் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் முறையிடுறாங்க. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணணும் சொன்னால் சாதாரணமான எதிர்ப்பாக விட்டுருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு இவர்கள் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனாலும் இவருக்கு திருந்தலை, முன்னாடி எப்படி நிலையில் இருந்தாங்களோ அதே நிலையிலே இருக்காங்க நிலையில் இருக்காங்க, அதனால் இவங்களை விடுவிச்சிங்க சொன்னால் சட்டம் ஒழுங்குக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறார் நீதிமன்றத்தில்னு சொல்லும்போது. ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாருன்னா அப்போ சட்ட அமைச்சருக்கு தெரியாமல் வாய்ப்பு இல்லை, சட்ட அமைச்சருக்கு தெரியுதுன்னா முதல்வருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி நீங்கள் அந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுக்கு சங்கர் விஷயத்தில் வந்து முழுக்க முழுக்க வந்து திமுகவினுடைய கை இருக்குது. அதுக்கு உதாரணம் வந்து இப்போ இந்த போராட்டம் நடத்துகிறோம், இது ஒரு அடையாள போராட்டம் தான், அடையாள போராட்டத்தை நடத்தி அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒரு இது ஒரு பெரிய இது ஒன்று இந்த போராட்டம் மூலிமா எதுவும் மாறிட போதில்லை. இதுக்கே இவ்வளோ எதிர்ப்புகள் வருதுன்னா திமுக தரப்புலேருந்து அப்போது இந்த தண்டனை வழங்குற விஷயத்தில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் நீங்கள். புரியுதுங்களா? ரெண்டாவது வந்து இப்போ அவர் மதுரை சிறைக்கு வைக்காமல் ரெண்டாவது கடலூர் சிறையில் போய் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? உடல் சரி அவருக்கு நல்லா தெரியும், சென்னையில் தான் அவர் சொந்த அம்மா அம்மா வீட்டு குடும்பத்தார் எல்லாமே சென்னையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது புழல் சிறையில் வைக்கிறது தானே நியாயம், அதை விட்டு போய் அங்கே கடலூர் சிறையில் வைக்கிறாங்க. கடலூர் சிறையில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் வந்து அவர் ஏற்கனவே வந்து ஒரு கொடூர மனம் கொண்டவர், அவர் தனக்குன்னு ஒரு இமேஜினை கிரியேட் பண்ண முடியும். ஏன்னு சொன்னால் அவர் திருச்சியில் இருந்தார் அங்கேயும் பிரச்சனை, கோயம்புத்தூரில் இருந்தால் அங்கேயும் பிரச்சனை, புழல் சிறையில் தண்டனை சிறையில் இருந்தால் அங்கேயும் பிரச்சனை, அதன் பிறகு இப்போ வந்து கடலூர் போயிருக்காரு. அப்போ அது போன்ற ஏற்கனவே வந்து பியூஷ் மனுஷ் அவர் வந்து சேலம் சிறையில் இருக்கும்போது இவர் தான் அவரை தாக்கியிருக்காரு. புரியுதுங்களா? அப்போதைய வந்து அவர் ரவுடிஸ் மாரி ஒரு மென்டாலிட்டி உள்ள நபர், திடீர்னு ஒரு வகையில் என்ன நடக்குன்னு தெரியாது, டக்குன்னு ஒரு 10 பேரை கூட்டி இவனை தூக்கு அவனை தூக்கு அவன் என்ன வச்சுருக்கான் அவன் என்ன வச்சுருக்கான் அப்படின்னு ஒரு கைதிகளை வந்து சிறைவாசிகளை சிறைவாசியாக பார்க்கறது இல்லை. அவர் ஏதோ மிகப்பெரிய குற்றம் பண்ணிட்டு வந்துட்டா மாதிரி இவங்கெல்லாம் யோகி என்ன மாதிரி இவனுங்க எல்லாமே வந்து சாப்பாட்டுலேயும்
கைதிகளுடைய சாப்பாட்டு மற்ற எல்லா விஷயத்திலும் லஞ்சத்தை வாங்கி கொடுத்து தின்னுட்டு உட்காந்துருக்கேன்னுக்கிட்டு மற்றவனை ஏதோ குற்றவாளி மாரி பார்த்தாங்கன்னு சொன்னால் என்ன ஒரு நியாயம் அது? அப்போ அது போன்ற ஒரு மனநிலை உள்ள நபரை வந்து இருக்கக்கூடிய ஒரு சிறையில் எடுத்து போய் வைக்க வேண்டிய அவசரம் என்ன? இப்போ நான் இன்றைக்கி வந்து சிறைத்துறை இயக்குநருக்கு கடிதம் கொடுக்கும்போது இதுதான் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் அங்கே வைக்காதீங்க, வேறு எந்த சிறையில் வேணால் வைங்க, புழலில் வைங்க. அப்போது புழலில் வந்து ஒரு ஆபத்து இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் வழக்கறிஞர்கள் போய் சந்திப்பாங்க அவரை, அப்புறம் குடும்பத்தார் சந்திப்பாங்க, நண்பர்கள் சந்திப்பாங்க, அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி இந்த திமுக வந்து எப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு யார் யார் திமுக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக யார் யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு எதிராகலாம் இவர் செயல்பட்டுருக்கார், திமுக செயல்படுது. இது என்னன்னு சொன்னால் வருகின்ற தேர்தலில் இதனுடைய பிரதிபலிப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்லை, திமுகவில் திரு சங்கர் அவர்களுக்கு நிறைய தெரிஞ்சவங்க முக்கியமான நபர்கள்லாம் வந்து நண்பர்களாக இருக்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்கன்றது அந்த ஒரு காரணத்துக்காகவே இவரை பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு திமுக வந்துருமா? இது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது சரியா? இல்லை, அது குற்றச்சாட்டு இல்லை. இப்போ அந்த ஒரு ஒரு சுச்சுவேஷனை பார்த்தா புரியுங்க, அரசியல் ரீதியான பார்வையாளர்களுக்கு இந்த சுச்சுவேஷனை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. திமுகனுடைய கை இல்லாமல் நீதித்துறை மட்டும் இல்லை, நீதித்துறை இருக்கு, ஆனால் நீதித்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இதே நீதித்துறைக்கு திமுக அரசு இல்லை அவர் கொடுக்காதீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் தரப்பில் ஒரு லெட்டர் போயிருந்தால் தண்டனை கொடுத்துருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது நீதிபதிகள் அப்படி வந்து ஓரவஞ்சி நில வழக்கு நடத்தி அவங்க அவசர அவசரமாக தண்டனை கொடுக்கணும்னு நினச்சா கூட ஒரே ஒரு லெட்டர், ஏன்னா அதுக்கு உதாரணம் வந்து பல வழக்குகளை நம்ம மேற்கோள் காட்டலாம், புரியுதுங்களா? தந்தை பெரியார் வழக்கு கூட மேற்கோள் காட்டலாம். நம்ம தந்தை பெரியாருக்கும் இப்படி தான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடப்பட்டு அன்றைய அரசு வந்து என்ன பண்ணுது, இப்படி இவரை கைது பண்ணாங்கன்னா பெரிய விஷயம் ஆகணும்னா அப்போ அந்த வழக்கே தள்ளுபடி பண்ணுறாங்க இல்லையா? அப்படிங்கும்போது ஒரு அரசு நினைச்சாங்கன்னா இவரை கைது பண்ணுற விஷயத்தில் அவசரப்படாதீங்க, இவருக்கு தண்டனை கொடுக்க விஷயத்தில் அவசரப்படாதீங்கன்னு சொல்லி மாறும். ஒவ்வொரு மாநில அரசுகளுக்கிட்டேயும் அந்த சில வேலைகள் இருக்குது. அப்போ அந்த இது வந்து செய்யாமல் அவங்க தண்டனை கொடுக்க சொல்லி ஒரு அரசு வழக்கினரே வந்து ஆஜராகி இவருக்கு அதிகபட்சமான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணதே அந்த இது தான். நீங்கள் அந்த இதில் படித்தீங்கன்னா தெரியும், அதிகபட்சமான தண்டனை இவருக்கு கொடுத்தே ஆகணும் இல்லைன்னு சொன்னால் நீதித்துறைக்கு இதை பற்றி எல்லாருமே பேசிட்டு போவாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து வச்சிருக்காங்க. அப்போ திமுகவினுடைய கை இல்லாமல் சவுக்கு சங்கருக்கு தண்டனை என்பது நிச்சயமாக அது இல்லை, வாய்ப்பு இல்லை. கருணாநிதி காலத்தில் வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்தார். இப்போ வந்து இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விஷயமே எடுத்துக்கோமே, அதில் வந்து பத்திரிகைகள் வந்து நீங்கள் இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறது, சமீபத்தில் இப்போ நேற்று கூட நக்கீரன் டீமை வந்து தாக்கப்பட்டிருக்கிறாங்க, இப்போ இந்த சவுக்கு சங்கர் அரெஸ்ட்டு, இப்போ நீங்கள் இதெல்லாம் திமுக மேலே இப்போ இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, இப்போ இந்த அரசு பத்திரிகையாளர்களை எப்படி பார்க்குதுன்னு பார்க்குறீங்க? இப்போ பாருங்க, மகச்சுக்குதா நீங்கள் சாவித்திரி கண்ணன் விஷயத்தையும் எடுத்துக்கணும். ஆ, அது ஒரு உதாரணம். நான் என்ன சொல்கிறேன், அவர் ஒரு மூத்த ஊடகவியலாளர், அவரே வந்து தேர்தலுக்கு முன்னாடி திமுக வெற்றி பெறணும்னு தான் பல ஆர்டிகளை எழுதணும், புரியுதுங்களா? அப்போ அவர் கள்ளக்குறிச்சி மேட்டரில் அந்த கடிதம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுகிறார். அவருடைய ஜேர்னலிசம் உடைய ஏன்னா நீண்ட ஒரு பெரிய ஒரு ஊடகவியலாளர்கள் அவர் எழுதுகிறாருன்னு போது அதில் தவறே இருந்தால் கூட அரசு காவல்துறை என்ன பண்ணணும்னா அவர் மீது வழக்கு பதிவை போட்டு கோர்ட்டில் பார்க்க சொல்லணும். ஏதோ திருட்டு வழக்கில் வந்து ஒரு அக்கீஸ்ட்டை வந்து தூக்கிட்டு வந்து யாருன்னு சொல்லாமல் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகுதுன்னு சொன்னால் அப்போ இது திமுகவினுடைய தலையீடு இல்லாமல் என்ன நடக்கும்? காவல்துறை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையான்னு சொன்னால் ஒரு ஜேர்னலிஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு தெரியும் எல்லாருக்குமே, எஸ்பிக்கு தெரியாத அந்த காவல்துறை உயர் அதிகாரி எல்லாருக்குமே தெரியும். அதுபோது திமுகவினுடைய நாலேஜ் இல்லாமல் அது கை வச்சிருக்க மாட்டாங்க. அப்போது போகிறாங்க, போயிட்டு என்ன பண்ணோம், அதாவது இந்த வழக்குக்காக நாங்கள் இவரை அழைச்சிட்டு போகிறோம் விசாரணைக்க, இந்த வழக்குக்காக இவரை நாங்கள் கைது செய்ய கூப்பிட்டு போகிறோம், இந்த வழக்குக்காக நாங்கள் இங்கே வச்சு விசாரிக்க போகிறோன்ற தகவலை அவருடைய குடும்பத்தார்கிட்ட அளிக்கணும். யார்? போலீஸு. அதுதான் முறை. இது வந்து பார்த்திங்கன்னா 99 வந்து உச்சநீதிமன்றம் வழிகாட்டு முறையின்னு ஒருத்தரை கைது பண்ணணும்னு சொன்னால் சாதாரணமான அக்யூஸ்டுன்னு தெரிஞ்சாலும் கைது பண்ணணும்னா வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது. அதை கூட வந்து ஒரு ஊடகவியலாளர் விஷயத்தில் பின்பற்றாமல் அவர் ஏதோ ஒரு திருத்தனமாக வந்து தோல் மேலே கை போட்டு அத்தனை மக்கள் பார்க்க தெருவில் தர தரன்னு இழுத்துட்டு போய் அவர்கிட்ட இருக்கிற செல்ஃபோனை பிடுங்குறது, அவர் பையன் பின்னாடியே வந்து அவனை துரத்தி விட்டு ஓட விட்டுது, இதெல்லாம் எந்த இதுலங்க நடக்கும்? அப்போ இது திமுக ஆட்சிக்கு தெரியாதுல அப்படின்னு சொன்னால் அப்போ முதல்வர் வந்து முதல்வருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லையா?
அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா அவங்க. அப்போ அவளை கூப்பிட்டு போய் அதுக்குள்ளே கொஞ்சம் ப்ரெஷரு விதமாக நடந்த உடனே அவள் வழக்கூர் அந்த திண்டிவனத்துக்கு முன்னாடி வழக்கூர் ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அங்கே வச்சு என்ன பண்ணுறாங்க டக்குன்னு எழுதி வாங்கிட்டு அனுப்பி விட்டுருக்காங்கன்னா அப்போ இது என்ன மிரட்டு இல்லை, இனி யாரும் அதை பற்றி பேசக்கூடாது, பேசுங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம வந்து உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி வட மாநிலங்களில் பார்ப்போம், அரசு விமர்சிச்சா பத்திரிகையாளர் கொலை பண்ணுறது, குடிச்சு உள்ள போடுறது, கல்பூரிக்கு இவங்கெல்லாம் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. திமுக கையில எடுத்துக்கிட்டு அதனுடைய எதிரொலி தான் அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாவித்திரி கண்ணன் ஆகட்டும். அதை தொடர்ந்து இப்ப என்னன்னு சொன்னா இப்போ நக்கீரன் பிரகாஷ் சார் அவரும் ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட், அதுவும் இந்த கள்ளக்குறிச்சி மேட்டருக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து அவர் வந்து பல விஷயங்களை அங்க போய் ஆய்வு பண்ணி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர். அப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னா இவங்கள போலீஸு அவரை சும்மா ஒரு மிரட்டல் ஒரு கண்ணாடி உடையாதுன்னு நான் கேட்குறேன். அந்த பையன் சொல்கிறான், நல்லா கேட்குது பாருங்கள் பையன், நம்மளை ரவுண்ட் போட்டாங்கண்ணா, அங்கேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்கண்ணா, ரவுண்ட் பண்ணுறாங்கன்னா என்னென்ன பண்ணுறது, இப்போ என்ன மாதிரி இருந்தால் ஏத்தரா பார்க்கலான்னு தெரியும், ஏத்து அப்படின்னு இருப்பேன் புரிஞ்சுங்களா. ஏன்னு சொன்னால் அவன் அடித்து நம்ம சாகிறது இல்லை, நம்ம அவனை சாகடித்து ஜெயிலுக்கு போகலாம் இல்லைங்களா, இல்லை கையில் இருந்து துப்பாக்கி எடுத்து சுட்டு இருந்தா நான் கேட்குறேன். அப்போ இன்னொரு ஊடகவியலாளருக்கு அந்த நிலை ஏற்பட்டிருக்காரு. அப்போ அதை அங்கே அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே வந்து ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு இதில் நடந்த ஒரு சம்பவம் மாதிரி நீங்கள் அதை டீல் பண்ணுறது காவல்துறை. இதெல்லாம் எவ்வளோ கொடுமையான தன்மை அது. அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணும், இத்தனை நக்கீரனாலாம் திமுகவுக்கு வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு நபர், அதிமுகவினுடைய எதிர்கட்சியாக இருக்கும்போது சரி பல விஷயங்களுக்கு திமுகவுக்கு ஒரு பக்க பலமாக இருந்தேன் ஒரு ஊடகம், அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான ஒரு ஊடகவியலாளரே இந்த அளவுக்கு ஒரு தாக்கப்பட்டிருக்கேன் என்பது அதுவே வந்து அரசு சாதாரணமாக தான் எதிர்கொள்ளு புரியுதுங்களா. அப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அதனுடைய தொடர்ச்சி தான் சவுக் சங்கர். நீங்கள் இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா அதாவது அரசு எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அது அரசுக்கு ஒத்து ஊதுற ஊடகமாக இருக்கட்டும், ஒத்து ஊதுற எழுத்தாளர்கள் இருக்கட்டும், ஒத்து ஊதுற முற்போக்கு சிந்தனையாக இருக்கட்டும், அவங்கள மட்டும் நம்ம வச்சுக்கணும், மற்றவங்கள்லாம் யார் விமர்சனம் பண்ணுறாங்க அவங்களாம் நமக்கெல்லாம் தேவையில்லை. அப்படி ஒரு மனநிலைக்கு பாஜக இது திமுக வந்துச்சு என்னன்னு தெரியல. அதனுடைய எல்லாமே அப்படிதான், பாஜகவோட மனநிலை தானே கிட்டத்தட்ட அதுதானே. பாஜக என்னன்னா அப்படிதான், நம்ம யார் 100% நம்மளை ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள நம்ம ஏற்றுக்குவோம். ஆனால் கலைஞருக்கு இல்லையா அந்த நிலை கருணாநிதி விமர்சனத்தை ஏற்று விமர்சனத்தை ஏற்றுக்குவார். இது போன்ற விஷயங்களை வந்து நமக்கு ஒரு கண்ணாடிடா அப்படின்னு அவர் சொல்லுவாராம். நமக்கு கூட இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து நம்ம என்ன செஞ்சாலும் ஜே ஜேன்னா நம்ம வழி தவறி போய்டும், நம்ம கண்ணாடி மாரி இருக்கணும், நம்முடைய குறைகளை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போது நீங்கள் வந்து அப்படியே ஒரு கண்ணாடி மாரி பார்க்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் நம்மளை யார் எதிர்க்காங்களோ சவுக்கு சங்கர் எதிர்த்தா அவருக்கு அந்த வழக்கு தண்டனை கொடுத்து சொல்ல, இது பண்ணால் இவரை கைது பண்ணி மிரட்டுங்க, அவரை வந்து 4 பசங்களை வச்சு அடிக்க, இதெல்லாம் என்ன இதுங்க. வட மாநிலங்கள் மாரி தமிழகத்தில் ஒரு கருத்து சுதந்திரன்றதுக்கு முழுக்க அடிக்கிறதுக்குண்டான ஒரு முன்னோட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் சொன்னால் நீங்கள் எதனா பண்ணினா பிஜேபி வந்துடும், நீங்கள் எதனா பண்ணால் பிஜேபி வந்துடும். இப்படி நம்மளை போன்ற சிறுபான்மை மக்களையும் மற்ற முற்போக்கு சிந்தனையாளர்களையும் மற்ற எழுத்தாளர் எல்லாருமே மிரட்டுறது. இப்போ அப்படி மிரட்டி தான் திமுக ஓட்டு வாங்கி வச்சிருக்கு புரியுதுங்களா. இது எத்தனை நாள் தான் மிரண்டுட்டு இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பிறகு வரட்டும் பிஜேபியை பார்த்துக்கலாம். ஏன்னா உன்னுடைய கொடுமை அதிகமாக இருந்ததுன்னா அதோட எதிரினுடைய கொடுமை துரோகினுடைய கொடுமை இவ்வளோ கொடுமையாக இருந்ததுன்னா எதிரினுடைய கொடுமை நம்ம எதிர்கொள்ளலாம் இல்லைங்களா. எதிரிடா அவன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். துரோகி நீயே எங்களை இப்படி கொடுமைப்படுத்தும் போது எங்களை எதிரியே மேலும் சொல்லி ஒரு மனநிலைக்கு போயிட்டுனா அப்போ இதே திமுக மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கும், பெரிய செட்பேக் தான். இப்போ கூட்டணி கட்சிகளே வந்து இந்த விஷயத்தில் வந்து சவுக்கு சங்கருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது ரொம்ப அதிகபட்சமான தண்டனை, இது வந்து கண்டனத்துக்குரியது, இதை வந்து ரத்து செய்யணும், விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒரு படி மேலே போய் அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அந்த சட்டத்தையே நீக்கணும் அப்படின்றதெல்லாம் தங்களுடைய அறிக்கைகளில் சொல்லியிருக்கிறாங்க. திமுக கிட்ட ஒரு மௌனம் இருந்துகிட்டே இருக்கு, யாருமே பேசலையே. எங்கே திமுக எங்கெங்க பேசுவோம் ஏற்று, அதான் ஆராசா வந்து பேசுகிறாரு. ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அவங்க பாஜகவே இல்லை, பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதுக்கு டிஃபெண்ட் பண்ணவே இல்லை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் பேசுனது அதனுடைய கொள்கை தானே, திமுகவுடைய கொள்கை தானே அப்படின்றாங்க, அது கடந்து தான் போகிறாங்க. அப்போ அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வந்து அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாரு. கவுண்டர் கொடுத்தவுடனே அதன் பிறகு வந்து ஒரு சிலர் வந்து நாங்களும் பார் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களே தவிர, ஏன் நீங்கள் நடுங்கிறீங்க, ஒரு கொள்கை இருக்குது இல்லையா உங்களுக்கு, அந்த பிடிஆர் வாகனத்துக்கு மேலே செருப்பு போட்டு டிஃபெண்ட் பண்ணல. அப்போ எல்லாமே நீங்கள் கடந்து போகிறீங்கன்னா அப்போது ஏதோ ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது மேபி வந்து வருகின்ற பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் பாஜக திமுக உறவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு ப
பாதையாக கூட தோன்றலாம். ஏன் சொன்னால் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஏன் சொன்னால் தொடர்ந்து எல்லாரும் புறக்கணிக்கப்படுறாங்க. யார் யார் இந்த திமுக ஆட்சி வரணும், திமுக முதல்வர் ஆகணும்னு சொல்லி நினைச்சாங்களோ அவங்களெல்லாம் உரம் கட்டப்படுறாங்க. ஏங்க பாஜக தினந்தோறும் டிவிட்டை திறந்தா திமுகவை கழுவி கழுவி ஊத்துறாங்க. அந்த இவங்க அந்த காயத்ரி ரகுராம அந்த அம்மா கூட்டி வந்து கலைத்துறையில் வந்து ஏதோ ஒரு அவார்டு கொடுத்துருக்கு திமுக அரசுனே, இதோட ஒரு கேவலம் வேற எதுவும் வேணாம். உங்களை எப்படியெல்லாம் கழுவி ஊத்துது, அது வாங்கிட்டு அந்த அவார்டு வாங்கிட்டு கூட இன்ன வரையும் கழுவி ஊத்திட்டு இருக்கு திமுக. பாஜகவில் ஒரு சசிகலா புஷ்பா ஒரு வீடியோ வந்தது, அந்த வீடியோவுக்கு அதை நியாயப்படுத்தி இல்லை அவர் அப்படி பண்ணலன்ட்டு அவ்வளோ பேரும் அவருக்கு டிஃபெண்ட் பண்ணாங்க டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்து திமுக அவரே தான் நேற்று வந்து விளக்கம் கொடுக்குறாரு, யாருமே அவர் மாதிரி. அம்மா உண்மையில் அவர் பாருங்க சசிகலா அந்த அம்மா, அந்த அம்மா வந்து கொடுமையாக வந்து பொதுத்தளத்தில் வந்து பயங்கரமாக அவன் பேசுகிறான், அவன் பண்ணுறான், அவனுடைய செயல்கள் அப்படி இருக்கு. எந்த ஒரு காயத்ரி ராம் முத கொண்டு அதை டிஃபெண்ட் பண்ணாங்க அப்படியெல்லாம் இல்லை, அது சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் வந்து திமுக வந்து இப்படி பண்ணுது ஐடி விங்க அப்படி, திமுக ஐடி விங்க பொறுத்தவரையும் எப்போ மூத்த செத்து போச்சு, எப்போ ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்போ முடிஞ்சுது. ஏன்னா இன்றைக்கி திமுக ஆகிட்டிங்க அவங்க அந்தளவுக்கும் எந்த எதிர்ப்புகளும் களமாறுறதே இல்லை. ராஜா விஷயமா இருக்கட்டும், இதே தொழில் திருமணம் வந்து இந்த சனாதன கொள்கையை பற்றி பேசும்போதும் சரி, எல்லா விஷயத்துலையும் சரி அவங்க அமைதியாக கடந்து போகிறாங்கன்னு சொன்னால், இப்போ வருகின்ற பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குமன்றது இப்போ கொஞ்சம் சந்தேகமாக வருது. இப்போ அதனுடைய எதிரொலி தான் இப்போ சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ண விஷயத்தில் திமுகவினுடைய பங்களிப்பு இருக்குது. அதேமாரி வந்து இப்போ சாவித்திரி கண்ணன் கைது மிரட்டல், அதன் பிறகு இப்போ பிரகாஷ் சாருடைய தாக்குதல். நான் சொல்கிறேன் அப்பாவி பசங்க 300 பேரை கைது பண்ணி அதில் ஒரு 5 பேரை வந்து கை கால் உடைச்சி 5 பேருக்கு குண்டாஸ் போட்டிங்கல்ல, அதேமாரி இவங்களை குண்டாஸ் போட சொல்லுங்கள், இவங்களை கை கால் உடைக்க சொல்லுங்கள். கை கால் உடைக்கிறது நான் வந்து தொடர்ந்து எதிர்க்கக்கூடியவன். ஏன்னா காவல்துறைக்கிட்ட சட்டத்தை காவல்துறைக்கிட்ட கொடுக்கக்கூடாது, நீதித்துறைக்கிட்ட தான் இருக்கணும். சட்டம் இவங்க எடுத்துக்கிட்டு இவங்க பாட கை கால் உடைக்கிறது தவறுன்னு சொல்லி தொடர்ந்து வாதாடக்கூடியவன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அப்பாவிகளை பிடிச்சி அடிச்சிங்கல்ல, அப்போ நீங்கள் எது பண்ணுங்கள் இந்த பிரகாஷை அடித்து, ஏன்னா ஒரு ஊடக விழாவில் தாக்கியிருக்கேன்னா அது பண்ணால் இன்னொரு ஊடக விழாவிற்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு இல்லையா. அப்போ ஊடகத்தின் மீதும் ஊடக விழாவின் மீதும் உண்மையிலே திமுக அரசுக்கு ஒரு பற்றோ பாசமோ இருந்ததுன்னா அந்த வேலையை செய்யணும், செய்வாங்களா செய்ய மாட்டாங்க. அப்போது இது வந்து ஒரு பெரிய ஊடக விழாவிற்கு எதிராக இப்படியெல்லாம் சம்பவம் நடந்திருக்குன்னா அப்போது சாதாரணமான ஒரு ஸ்ரீமதியுடைய குடும்பத்துக்கு எப்படி நீதி கிடைச்சிருக்கும், கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ வந்து அந்த பள்ளியினுடைய தாளர் ரவி வந்து மிக அதிக எல்லா அரசியல் அதிகார பலம் எல்லாம் அவங்க கையில் வச்சுருக்கான். அதுக்கு தான் நீதிமன்றம் அவங்க பேச்சு கேட்குது, அரசுகளும் அவங்க பேச்சு கேட்குது, காவல்துறை அவங்க பேச்சு கேட்குது. இப்போது அதை எதிர்த்து களமாடக்கூடிய நபர்களை வந்து ரவுடிசுகளை கொண்டு அடிக்கிறான்னு சொன்னால் இதை விட ஒரு இதை வேணால் கொடுமையாக இருக்கும்ல. அதேமாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த சமூக வலைதள தொலைக்காட்சி, இப்போ இந்த சமூக வலைதள தொலைக்காட்சியெல்லாம் ஒரு ஏன் சொல்ல இந்த கள்ளக்குறிச்சி மேட்டர்லேருந்து கொஞ்சம் அவங்க வந்து கலங்கியிருக்கு அரசு. இப்போ அதுக்கு நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. இந்த நீதிமன்றத்தை மேற்கொள் காட்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தை வந்து யாருமே வெளியிடாதீங்க. சவுக்கு சங்கரம் வந்து அவர் பண்ண தவறுகளெல்லாம் இது இந்த கள்ளக்குறிச்சி மேட்டரில் பேசினது, அப்புறம் வந்து அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சைடில் பேசினது, இன்னும் பல அவருடைய குடும்ப ரீதியாக நடந்த விஷயங்களெல்லாம் பேசுங்கன்னு சொல்லி இதே திமுக சார்பில் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கெல்லாம் ஒரு சர்க்குலர், அதை எழுதப்படாத ஒரு வாய்மொழி இது வந்து பண்ணுறாங்களா. இப்போ எனக்கே பண்ணுறாங்க லாஜிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக திமுக இல்லைனாலும் திமுக சார்ந்தவங்க வந்து இது தேவையில்லாத பாய் இந்த சவுக்கு விஷயத்துக்கு எடுக்காதீங்க, உங்களுக்கு தான் சிறைவாசி இருக்காங்களா, நீங்கள் அதுக்கு தானே போராடுவீங்க, நீங்கள் அதை விட்டு ஏன் இதுக்கு போய் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் சமூகத்தினுடைய சிறையில் இருக்காங்களா அவங்களுக்காக பண்ணுவீங்களா? ஏய் அது நாங்கள் தொடர்ந்து பண்ணுவோம். அதே நேரத்தில் நம் இது வந்து ஒரு சமூக நீதிக்காக, அதாவது நீதித்துறையில் நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி மறுக்கப்பட்டதுனால் அதுக்காக போராடி ஒருத்தவங்களோ போகிறேன். அதனால் நினச்சி இந்த என்ன பண்ணியிருக்கேன் சார், ஏதோ தப்பு பண்ணிட்டேன் இனி பண்ண மாட்டேன்னு சொன்னால் முடிஞ்சுது, ரிலீஸ் ஆகிருப்பேன். நான் அப்படி தான் பண்ணுவேன். இதெல்லாம் சாதாரணமாக உங்களுக்கு எனக்குமே நானே எத்தனை ஆண்டுகள் சரியாக இருந்தேன். ஆனால் நீதித்துறையில் நின்று பேசுறதுக்கு எந்த அளவு கெத்து வேணுன்றது எனக்கு தெரியும், அது சாதாரணமாக முடியாது. கடந்த பேட்டியில் என்கிட்ட சொன்னார், யாருமே பேசாததுனால தான் நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. ஆமாம், இன்றைக்கி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ, அதான் சொல்கிறேன். அப்போது அந்தமாரி ஒரு விஷயத்துக்கு நாம துணை நீக்காமல் அவர் வெளியே வந்தால் பிஜேபியில் போய் சேர்ந்துருவார், இல்லை அவர் வெளியே வந்தால் அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி வந்து பிஜேபிக்கு ஆதரவு பண்ணுற மாரி போவோம், அது திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய பின்னர் இப்படியெல்லாம் லாஜிக்கை பேசிக்கிட்டு நம்ம தலையில் நம்மளே வந்து மண்ணு வாரி கொட்டிக்கிற நிலை தான் ஆகுது. அதுக்கு சில சமூக வலைதளங்களை வந்து திமுக வந்து தொடர்ந்து அந்த சவுக்கு சங்கரவுடைய இஷ்யூவை மூடி மறைக்கணும்னு பார்க்குது. நிச்சயம்
அதை வந்து மக்கள் ஏசியாக இருக்காங்க, அது சாதாரணமாக மூடி மறைக்க முடியாது. யூடியூப் இல்லைன்னா கூட சரி, சமூக வலைதளங்கள் மூலயமா நிச்சயம் மிகப்பெரிய அளவுக்கு களமாடுவோங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.